அன்புரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள். இதை பத்தி நீ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ரியாக்ஷன் பார்க்கிறேன். எஃப்னு சொன்னோம்னா அயன், அயன் காதல் என்ன செய்யுது, ஆக்சிஜன் சேருது.
சேர போனாடுக்குதே ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்குது இல்லையா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ்ல என்ன நடந்திருக்கு சொன்னா, இரும்பு எப்படி இருக்கு தனியா இருக்கு, இங்க இரும்போட தான் சேர்ந்துருக்கு ஆக்சன் வந்து சேர்ந்துருக்கு. அப்ப அடிஷனல் ஆஃப் ஆக்சன் ஆக்சன் சேர்த்தா அது என்னன்னு சொல்லுவான், அதாவது கார்பனோட சேருது, சேர்ந்து உனக்கு சியு ப்ளஸ் சிஓ கிடைச்சிருக்கு. அப்ப என்ன எதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆக்சிஜனை செஞ்சிருக்கிறோம் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஆக்சிஜன் வந்து நம்ம நீக்கி இருக்கிறோம். இந்த ரியாக்ஷன்ஸ்ல பாரு வெறும் சல்ஃபர் தான் இருக்கு, இங்க அதுல என்ன சேர்த்துருக்கோம் நம்ம ஹைட்ரஜனை வந்து சேர்த்துருக்கிறோம். அப்ப இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் நீக்கினால் என்ன சொல்லுவோம் ஒடுக்கம் சொல்லுவோம், ஹைட்ரஜனை வந்து சேர்த்தாருன்னு சொல்லுவோம் அதையும் ஒடுக்கம் சொல்லுவோம். அப்ப ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் addition of hydrogen, it is called a reduction சொல்றோம். அப்ப அந்த reaction என்ன சொல்றோம், reduction reaction. என்ன சொல்றோம், reduction reaction, reduction reaction. ஓகே, அது clear? இது புரிஞ்சு நினைக்கிறேன். இதே போல எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து இது போல ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பொருந்துமா அப்படின்னு சொன்னா பொருந்தாது. அப்ப நம்ம இது மாதிரி ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்றதோ இல்ல ஆக்சிஜன் வந்து சேர்க்கிறதோ இது மாதிரி இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதாவது எலக்ட்ரானை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம், கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலயே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆக்சிலேஷன் என்னன்னு சொல்லியிருப்பேன், ரிடக்ஷன் என்ன சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பவும் அதை பத்தி சொல்றேன். ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிலேஷன், ஒரு எலக்ட்ரானை இழந்தால் என்ன சொல்லுவோம் ஆக்சிஜன் ஏற்றம், எலக்ட்ரானை இழந்தால் அது ஆக்சிஜன் ஏற்றம், அதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது என்ன சொல்லுவோம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆ ஷார்ட்கட்டாக நீ வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக ஞாபகம் ஜெயம் சொல்லும் போது எல்ஓஇ என்ன சொல்கிறோம், எல்ஓஇ அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது என்ன சொல்லுவோம் ரிடக்ஷன் சொல்றோம், ஒடுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது கிளியர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், Fe2+ gives Fe3+. இது நான், இது வந்து நீ வச்சுக்கோ. ஓகேவா, இது யாரு நான் ஐ, இது வந்து யூ நீ. இப்போ பாரு என்கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, உன்ட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, மூணு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. அப்போ உனக்கு எத்தனை உனக்கு ஒன்று ஓ எலக்ட்ரான் தொடுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் என்ன வேணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. அப்ப என்கிட்ட நான் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கேன், அப்ப நான் யாரு ஆக்சிடேஷன். நீ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்க கெயின் பண்ணிருக்கிற இல்லையா, அப்ப நீ யாரு ரிடக்ஷன். இப்ப இந்த ரியாக்ஷன் என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிருக்கிறேன், அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் யாரு ஆக்சிடேஷன், ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்கிறேன். அப்ப அது என்னன்னு சொல்லுவான் ஆக்சிஜன் ஏற்றம் சொல்றேன், ஒரு எலக்ட்ரான் வந்து நீ வாங்கி இருக்கிற
அப்ப நான் ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கேன், நீ கெயின் பண்ணிருக்கிற. ஓகேவா? அப்ப நீ யாரு? ரிடாக்ஷன். இத வந்து நான் கொடுத்திருக்கிறதுனால நான் ஏன் சொல்றேன், நான் எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிருக்கிறேன். அப்ப நான் வந்து யாருன்னு சொல்றேன், ஆக்சிடேஷன் சொல்றேன். இந்த ரியாக்ஷன் வந்து ரெண்டு எலக்ட்ரான் நீ கெயின் பண்ணிருக்கிற. அப்ப நீ யாரு? ரிடாக்ஷன். இது ஆக்சிடேஷன். இந்த ரியாக்ஷன் வந்து நான் ஆக்சிடேஷன். இதுல வந்து நீ ரிடாக்ஷன். ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால நான் வந்து ஆக்சிடேஷன். இதுல வந்து நீ ரெண்டு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிருக்க, அதனால நீ வந்து என்ன சொல்றோம், ரிடாக்ஷன் சொல்றோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்க போது ஆக்சிடேஷன் நம்பர். ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா என்ன செய்ய முடியும்,
நல்லா ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், ஒரு தனிமம் வந்து ஃப்ரீயா தனியா இருக்கும்போது அவனுடைய ஆக்சிஷன் நம்பர் அவருடைய ஆக்சிஸ் ஸ்டேட் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியமா இருக்கும். ஓகே, ஃப்ரீ எலமெண்டா இருக்கும்போது, ஒரு ஃப்ரீ எலமெண்ட் அப்படின்னு சொன்னா தனித்த தனிமம் அல்லது எலான்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மாதிரி ஒரு அணு வந்து தனியா இருந்துச்சுன்னா அவனுடைய ஆக்சிட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பூஜ்ஜியமா இருக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் ரோல், மோனோ அட்டாமிக் அயன்ஸ். என்ன சொல்றோம்? மோனோ அட்டாமிக் அயன்ஸ். மோனோ அட்டாமிக் அயன்ஸ் சொன்னோம்னா ஓரணு அயனின்னு சொல்றோம். எதெல்லாம் நம்ம ஓரணு அயனின்னு சொல்றோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ஏ பிளஸ் கே பிளஸ் இதான் சொல்றோம், நம்ம அணுன்னு சொல்றோம். ஒரு அணு இது என்ன அயனின்னு சொல்றோம்? நேர அயனி, பாசிட்டிவ் அயான்னு சொல்றோம். அப்ப ஓரணு அயனி வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நேர அயனியா இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜன் நம்பர் ஆக்சிடன் என்னவா இருக்கும்னா பிளஸ் ஒன்னா இருக்கும். என்னவா இருக்கும்? பிளஸ் ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட், இதே ஓரணு அயனி வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, எதிர் அயனியா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎல் மைனஸ் அப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் ஒன்னா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரூலு, இப்போ மூலக்கூறு சொல்லலையா, மாலிகூல்ஸ்ல உள்ள அனைத்து அணுக்களுடைய எண்ணிக்கை இருக்குன்னா பூஜ்ஜியமாகவே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2O சொல்றோம். H2O என்ன சொல்றோம்? ஒரு மூலக்கூறுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இது மாதிரி மூலக்கூறுல ஒவ்வொரு அணுக்களின் எண்ணிக்கை இருக்குன்னு சொன்னோம்னா பூஜ்ஜியத்துக்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும்? 1 சொல்லியிருக்கிறோம். அப்ப 2 × 1 பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அது ஆக்சிஜன் சரினாது -2 ஈக்குவல் டு 0. 2 × 1 2 பிளஸ் 1 × -2 -2 ஈக்குவல் டு 0. 2 − 2 0 தான். ஓகேவா? 0. அப்ப ஒரு மூலக்கூறுல அனைத்து அணுக்களின் ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். இதுதான் வந்து மூன்றாவது விதி சொல்லுது. அடுத்து ஃபோர்த் ரூல் என்ன சொல்லணும்னா, ஹைட்ரஜன் வந்து மெட்டலோட ஜாயிண்டாக இருக்கும்போது மட்டும்தான், மெட்டலோட ஜாயிண்டாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து -1 ஸ்டேட்ல இருக்கும். பாக்கி எதோட ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துருந்தாலும் அவனுடைய ஸ்டேட் வந்து +1 தான் இருக்கும். இப்போ நம்ம எதெல்லாம் மெட்டல்னு சொல்கிறோம்? லித்தியம், அலுமினியம், அடுத்து சோடியம், இதெல்லாம் மெட்டல்னு சொல்றியா. அந்த மெட்டலோட உலோகம் சொல்லுவோம். அந்த ஏன் நம்ம உலோகம்னு சொல்கிறோம்? கரண்ட்டை பாஸ் பண்ணோம் இதெல்லாம் இல்லையா. அதாவது இப்போ அலுமினியத்தை வந்து என்ன செய்யும்? கரண்ட்டை பாஸ் பண்ணோம். சோடியம் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணோம். இதை என்னன்னு சொல்கிறோம்? மெட்டல் உலோகம்னு சொல்கிறோம். அந்த உலோகத்தோட கடிதம் சேர்ந்துருச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜன் நம்பர் என்ன இருக்கும்னா -1 இருக்கும். பாக்கி எதோட சேர்ந்துருந்தாலும் அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NaHன்னு சொல்கிறோம், சோடியம் ஹைட்ரைடு. ஸோ இதுன்னு சொல்கிறோம் மெட்டல்னு சொல்கிறோம். இதுதான் மெட்டல் ஹைட்ரைடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த மெட்டலோட கட்டின் ஜாயிண்ட் ஆகிருக்கும் போது அவருடைய ஸ்டேட் என்னவாக இருக்கும்? -1 இருக்கும். இப்போ HCLன்னு சொல்கிறோம். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லையா, சிஎலோட ஜேம் சேர்ந்துருக்கும் போது பாக்கி எதோட சேர்ந்துருந்தாலும் அவருடைய ஸ்டேட் என்னவாக இருக்கும்? +1 தான் இருக்கும். ஓகே, அது இல்லையா. இந்த 4 ரூலும் புரியுதா போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு விதி வந்து ஒரு தனிமம் வந்து தனியாக இருக்கும்போது, ஒரு தனிமம் வந்து தனிக்கு இருக்கும்போது, இப்போ தனிமம் சாதனங்கள ஒவ்வொரு 118 எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அது 118 தனிமம் ஏன் சொல்கிறாங்க? ஒவ்வொன்றும் இருக்க தனித்தனியாக இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனிமமும் தனித்தனியாக இருக்கும்போது அதே ஆக்சிஜன் என்ன இருக்கும்? 0 இருக்கும். நெக்ஸ்ட் ரோல், மோனோ அட்டாமிக் அயான்ஸ். அதாவது ஒவ்வொரு அணு, ஒரே ஒரு அணு வந்து அயான்ஸுங்கிறது பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான். ஒரு அணு வந்து பாசிட்டிவ் நேர அயனியாக இருந்துச்சுன்னா அவருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1 இருக்கும். அதுவே எதிர் அயனியாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜன் நம்பர் வந்து -1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், மூலக்கூறுல அனைத்து மூலக்கூறுல ஒவ்வொரு அணு, இது ஒரு அணு இது ஒரு அணு இல்லையா, அப்போ மூலக்கூறில் உள்ள ஒவ்வொரு அணுக்களின் ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? 0 வந்து சமமாக இருக்கும். இதெல்லாம் 0 போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, புரியுதா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து, இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்து மெட்டலோட சேரும் போது அவருடைய ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னா -1 இருக்கும். பாக்கி எதோட சேர்ந்துருந்தாலும் அவருடைய ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா +1
2 ஆக்சிஜன் இருக்கு,
நார்மலா வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு காம்பவுண்ட் சேரும் போது அதுடைய ஆக்சிஜன் நிலை -2. அதே பெராக்சைடா இருக்கும் போது ஹைட்ரஜன் பெராக்சைடு இது மாதிரி பெராக்சைடா இருக்கும் போது சொன்னா -1 சொன்னேன். சூப்பர் ஆக்சைடா இருக்கும் போது KO2 இது மாதிரி இருக்கும் போது -1/2 சொல்லி பார்த்தோம். அதுவே ஆக்சிஜன் டைஃபுளோரைடு ஜாயிண்ட் ஆகும் போது +2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்ப நார்மலாக என்ன சொல்லிருக்கு ஆக்சிஜன் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப இதனுடைய ஆக்சிஜன் நம்ம என்ன சொல்றோம் -2 இன்டே -2 ஈக்குவல் டு 0. இது என்ன சொல்றோம் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் 2 × -2 −4 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன செய்ய போறோம் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 4 சேர்க்க முடியாது +4 ஆயிடும். அப்ப கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னது இந்த கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4. ஓகே ஆர் யூ கிளியர். நெக்ஸ்ட் H2SO4 என்ன பார்க்க போறோம் சல்பூரிக் ஆசிட். இப்ப பாரு சல்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப நம்ம இதை என்ன வச்சுக்கணும் எக்ஸ்னு வச்சுக்கணும். உனக்கு ஹைட்ரஜன் தெரியும் +1 சொல்லி பார்த்தோம். இது வந்து உலோகத்தோட மெட்டலோட சேரும் போதுன்னு சொன்னா -1 சொன்னா இது மெட்டல் கிடையாது ஒரு ஆசிடு. அப்ப அந்த ஆசிடோட சேரும் போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் +1 இருக்கும். அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 இருக்கு. அப்ப 2 × 1 + சல்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன வச்சுக்க போறோம் எக்ஸ்னு வச்சுக்க போறோம் +. இது நார்மலா ஆக்சிடோடைய ஆக்சிடேஷன் எவ்வளவு -2. அப்ப எத்தனை ஆக்சிடன் இருக்கு 4 இருக்கு. 4 × −2 = 0. ஓகே இப்ப 2 × 1 = 2 + எக்ஸ் 4 × −2 −8 = 0. இந்த -8ல இந்த +2 பிட்ட உள்ளது எக்ஸ் -6 = 0. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6 இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப எக்ஸ் = 6. இப்ப சல்பருடைய ஆக்சிஜனேட்டர் எண் ஆக்சிஜன் நம்பர் எவ்வளவு 6. ஓகே ஆர் யூ கிளியர். நெக்ஸ்ட் CR2O7 2-. இந்த காம்பவுண்ட் என்ன செய்ய போனா இந்த குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப எத்தனை குரோமியம் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை குரோமியம் இருக்கு 2 குரோமியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன வச்சுக்க போறோம் 2X னு வச்சுக்க போறோம். 2X + ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் நம்பர் எவ்வளவு -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 7 இருக்கு. 7 × -2 ஈக்குவல் டு மேல ஒண்ணுமே இல்லாத 0 போட்டோம். இங்க 2- இருக்கு. அப்ப -2 அப்படின்னு இப்ப 2+ ஆச்சுன்னா +2 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க 3 − ஆச்சுன்னா -3. இங்க 3+ ஆச்சுன்னா +3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே இப்ப 2X அப்படியே வச்சுக்கிறேன் 7 × −2 − 14 = −2. ஓகே 2X − 14 இந்த -2 வரை சேர்ந்த இந்த பக்கம் என்ன ஆயிடும் +2 ஆயிடும் ஈக்குவல் டு 0. இப்போ -14 எல்லாம் +2 போயிடுச்சுன்னா 2X − 12 = 0. இந்த 2X இந்த பக்கம் வச்சுக்கிறோம். அந்த 12 என்ன செய்யறோம் சேர்த்து கொண்டு போறோம். நமக்கு என்ன தேவை எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 12/2 எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்ப குரோமியத்துடைய ஆக்சிஜன் நம்பர் எவ்வளவு 6. ஓகே ஆர் யூ கிளியர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் CH2F2. இது என்ன செய்ய போறோம் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ கவனி இப்போ கார்பன் தெரியாதுன்னு நினச்சி போறோம் எக்ஸ்னு வச்சுக்க போறோம். ஹைட்ரஜன் தெரியும் +1 சொன்னோம். ஏன் மேஸ் -1 வரப்படலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு கார்பனோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. கார்பன்ங்கிறது நான் மெட்டல். மெட்டலோட ஜாயிண்ட் ஆகும்போது உலோகத்தோட வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அதெல்லாம் சொல்லுவோம் -1 சொல்லுவோம். இது வந்து நான் மெட்டலோட ஜாயின் ஆயிருக்கு. அப்ப இதனுடைய ஆக்சிஜன் நம்பர் வந்து +1. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 இருக்கு. 2 × 1 வச்சுக்கணும் +. இங்க ஃப்ளூரின் எத்தனை தெரியும் ஃப்ளூரினுடைய ஆக்சிஜன் நம்பர் என்னன்னு சொன்னா -1. எத்தனை ஃப்ளூரின் இருக்கு 2 இருக்கு. அப்ப 2 × −1 = 0. இந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கிறோம் +. 2 × 1 = 2. 2 × −1 −2 = 0. எக்ஸ் ரெண்டுல ரெண்டு விஷயம் வருது 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த காம்பவுண்டில் வந்து கார்பனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு 0. ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. இதில் சல்ஃபருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்
ஆக்சிடென்ட் நிலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிடென்ட் என்னன்னு சொன்னாலும் ஆக்சிடென்ட் நிலை, ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடென்ட் ஸ்டேட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இப்போ சல்ஃபர் இது நமக்கு தெரியாது, தெரியாத என்ன சொல்ல போறோம், எக்ஸ்னு வச்சுக்க போறோம். பிளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூ, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, டூ இருக்கு. அப்ப டூ இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப எக்ஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே, இப்போ சல்ஃபருடைய ஆக்சிஜன் நம்பர் வந்து ஃபோர். ஓகே, இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாரு, டெல்லன்னு சொன்னால் நான் வந்து கேட்கும். ஓகே, are you clear? Thank you.